अपार करुणा सिंधु ज्ञानतम शांत रूपिनम श्री चंद्रशेखर गुरु प्रणमामि मुदान्वहम अद्वैतासव नण्बर्कल अनैवरुक्कुम एन् नमस्कारंगल। इनिकी नम्मुडैय चैनल्ल ओर अद्भुतमान परिहारत्तै तान् पार्क्क पोरोम। इन्द परिहारम ஞாயிற்றுக்கிழமைகள் அமாவாசை தினங்களில் செய்வது அப்படின்றது மிக மிக சிறந்தது। கல் உப்பு அதுக்கப்புறம் கிராம்பு இது எல்லாத்தையும் வெச்சு தான் நாம வந்து திருஷ்டி கழிக்கும் முறையை வந்து பார்க்க போறோம். இந்த ஒரு பரிகாரத்தை பிறந்த குழந்தைகளில் இருந்து வயதானவர்கள் வரை அனைவருக்கும் திருஷ்டியை வந்து கழிக்கலாம். புதிய வாகனங்கள் நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படினா அந்த வாகனத்திற்கும் செய்யலாம். அது மட்டும் இல்லாம வீட்ல வந்து வாகனங்கள் இருக்கு அந்த வாகனங்களுக்கும் மாதத்திற்கு ஒரு முறை இந்த மாதிரி செய்யலாம். அது மட்டும் இல்லாம நீங்க வியாபாரம் செய்றீங்க அப்படினா அந்த வியாபார ஸ்தாபனங்களில் கூட இந்த மாதிரி செய்யலாம். இந்த மாதிரி செய்யும் போது திருஷ்டி என்பது உடனுக்குடன் கழியும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பல குடும்பங்கள் பாத்தீங்க அப்படினா நல்ல நிலையில இருந்திருப்பாங்க, ஒரே அடியா அவங்க குடும்பங்கள் வந்து இருந்த இடமே தெரியாம போயிருக்கும். அதற்கு காரணம் என்ன அப்படினாக்கா திருஷ்டி தான். இந்த திருஷ்டி வந்து அறிவியல் ரீதியாக கூட நிரூபணம் செய்யப்பட்டிருக்கு. கண்களில் இருந்து வருகின்ற அந்த ஒரு கதிர்வீச்சு அது எங்கிருந்து வருது அப்படின்னா மனிதனினுடைய மனதிலிருந்து எழுகின்றது. எப்படி அப்படின்னா பொறாமையின் காரணமாக நம்ம வந்து முன்னேறலை, அவங்க வந்து நல்லா முன்னேறிட்டாங்களே எப்படி அவர்கள் எப்படியாவது அழிந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய மனதிலிருந்து வயிற்றிலிருந்து வருகின்ற அந்த வயிற்று எரிச்சல் இருக்கு இல்லையா, இதுதான் கண்களின் மூலமாக நம்மை வந்து தாக்கும். இதை வந்து நாம் பார்க்க முடியாது, ஆனால் அந்த கண்களில் மூலமாக வருகின்ற அந்த வீச்சு அப்படின்றது நம்மை சுற்றி ஒரு வட்டம் மாதிரி ஏற்படுத்திக்கும். அந்த வட்டம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தா வீட்டில் எப்பொழுதும் சண்டை, வீட்டில் வந்து காசே தங்காது, கடன் பிரச்சனைகள், வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள் எல்லாமே வந்து அடகு கடைக்கோ பேங்குக்கோ போவது, வீட்டில் எப்போ பார்த்தாலும் கீழே விழுவது, பொருட்கள் உடைவது, அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட பொருட்கள் உடனுக்குடன் ரிப்பேர் ஆவது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி வருது அப்படின்னாலே வீட்டில் கெட்ட சக்தி திருஷ்டி இருக்குது அப்படின்றத நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தெரிஞ்ச உடனேயே நமக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா பல விதங்கள் வந்து முயற்சியை செய்து அந்த திருஷ்டியை உடனுக்குடன் நாம் வந்து போக்கணும். அப்படி போக்கலை அப்படின்னு சொன்னாக்கா அது பெரிய பிரச்சனையில் கொண்டு போயிட்டு விட்டுடும். நாம் எந்த வேலை துவங்கினாலும் அந்த வேலை வந்து முடியாது. நிறைய பேர் சொல்கிறாங்க என்னால் சுவாமி கும்பிடணும்னு நினைக்கிறேன் ஆனால் கும்பிட முடியல அப்படின்றாங்க. இது கூட வந்து திருஷ்டி. நிறைய பூஜைகள் செய்கிறாங்களே நம்மளால் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு செய்ய முடியாதவர்கள் மற்றும் சோம்பேறியாக இருக்கக்கூடியவர்கள் நினைப்பாங்க. அந்த நினைப்பு வந்து நமக்கு திருஷ்டியாக மாறும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது உங்கள் வீட்டில் இருக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீருவதற்கு இது ஒரு நிலை அப்படின்னே சொல்லலாம். ஒரு அருமையான பரிகாரம். எப்படி செய்யணும் அப்படின்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா தகவல்களும் புரிய வரும். திருஷ்டி கழிச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் என்ன செய்யணும் அப்படின்றதையும் சொல்கிறேன், பொறுமையாக கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க அல்லது ஸ்டீல் தட்டு கூட வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நீங்கள் வந்து தண்ணீரை வந்து விடணும். இதில் தண்ணீர் எவ்வளவு அப்படின்னா நீங்கள் அதாவது எடுத்துக்கொள்கின்ற தட்டினுடைய அளவை பொறுத்து தண்ணீரை வந்து நீங்கள் விடணும். அதுக்கப்புறம் சுண்ணாம்பு, இந்த சுண்ணாம்பு வந்து கொஞ்சம் இதில் போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா வந்து அந்த சுண்ணாம்பு வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிடணும். இந்த சுண்ணாம்பு எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜா ஷாப்பில் வந்து கிடைக்கும், அல்லது உங்கள் அருகாமையில் ஏதாவது கடைகள் இருந்தால் அங்கே வந்து கேட்டு பாருங்கள் சுண்ணாம்பு அப்படின்னு சொன்னாக்கா வெற்றிலை பாக்கில் வச்சு போடுவாங்க அந்த சுண்ணாம்பு, இது கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. நல்லா கரைச்சாச்சு. அதுக்கு அடுத்து மஞ்சள் வந்து போடணும். இது ரெண்டுமே கலக்கும்போது சிகப்பாக மாறும், அதனால் நீங்கள் குங்குமம் போட்டு கரைக்கக்கூடாது. இதுதான் முக்கியமானது, குங்குமத்தை வந்து நாம் போடவே கூடாது. கொஞ்ச நேரம் ஆன பிறகு இது நல்ல சிகப்பு கலராக வந்துடும். அப்படி வரலை அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் நீங்கள் சுண்ணாம்பை வந்து அதிகப்படியாக சேர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா கலர் வந்து நமக்கு சிகப்பாக மாறும். சிகப்பாக வந்து மாறணும், ரத்தம் மாதிரி இந்த தண்ணீர் வந்து இருக்கணும். அதனால் சுண்ணாம்பை நீங்கள் அதிகமாக சேர்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கலர் வந்து நல்ல சிகப்பாக வந்து மாறிடும். இப்போ வந்து நாம் தண்ணீர், மஞ்சள், சுண்ணாம்பு இந்த மூன்று பொருட்களையும் வந்து பயன்படுத்தியிருக்கிறோம்.
அடுத்து ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா உப்பு. இந்த உப்பு வந்து கை நிறைய எடுத்துக்கணும். உங்களுடைய கை எவ்வளவோ அவ்வளவு உப்பை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இது ரொம்ப 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 முக்கியமானது. கை நிறைய உப்பு எடுத்துக்கணும். இந்த உப்பு வந்து கீழே வந்து சிந்தவே கூடாது. ஒருவேளை கீழே கொட்டிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து நீங்கள் போட்டுடுங்க. போட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி எலுமிச்சம் பழத்தை வந்து எடுத்துக்கோங்க. இந்த உப்பு, எலுமிச்சம் பழம், இது எல்லாமே திருஷ்டி கழிப்பதற்கு மிகவும் சிறந்த பொருட்கள். இந்த எலுமிச்சம் பழத்தை நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். எப்படி அப்படின்னா, அடிபாகம் வந்து கட் ஆகக்கூடாது, மேல் பாகம் மட்டுமே வந்து கட் ஆகணும். நான்கு பகுதிகளாக நீங்கள் வந்து இதை கட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, மேலே மட்டும் கட்டாக இருக்குது, கீழே வந்து கட் ஆகலை பாருங்கள். அந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். அடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, இப்போ வந்து இந்த உப்பில் கொஞ்சம் மஞ்சளை வந்து போட்டுக்கோங்க. மஞ்சளுக்கு மேலே கொஞ்சம் குங்குமத்தையும் வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த எலுமிச்சம் பழம் இருக்கு இல்லையா, இந்த எலுமிச்சம் பழத்தில் கூட மஞ்சள் போடணும். நல்லா நிறைய போடுங்க, கொஞ்சமாக போட வேண்டாம், நல்லா போடுங்க. ஏன்னா இது எல்லாமே நல்லா கலர் மாறணும். மஞ்சள் போட்டுட்டு அதுக்கப்புறம் குங்குமம் போடணும். போட்டுட்டு இதில் நீங்கள் முக்கியமான பொருள் வந்து என்ன அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். இதனுடைய இந்த மத்திய பாகத்தில் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த எலுமிச்சம் பழம் இருக்கு இல்லையா, இதில் கூட கொஞ்சம் உப்பை வந்து போட்டுக்கணும். உப்பு போடும்போது நல்லா நிறைய போடுங்க. நீங்கள் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு உப்பை பயன்படுத்தி திருஷ்டி கழிக்கிறீங்களோ அவ்வளவுக்களோ அவ்வளவு சீக்கிரம் திருஷ்டி என்பது கழியும். அதற்கு பிறகு இரண்டு கிராம்புகளை வந்து எடுத்துக்கோங்க. இந்த கிராம்புகள் வந்து இந்த மாதிரி இருக்கணும், மேலே வந்து இந்த மொட்டோடு இருக்கணும். அதையும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதுக்குள்ளே இந்த எலுமிச்சம் பழத்துக்கு உள்ளே வந்து வச்சுடுங்க. இந்த கிராம்பு வந்து திருஷ்டி போக்குவதில் மிகவும் சிறப்பாக நமக்கு பயன் கொடுக்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வச்சாச்சு. அதற்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கற்பூரத்தை எடுத்து இங்கே வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ இதை வந்து ஏற்றணும். இப்போது நீங்கள் கற்பூரத்தை வச்சுட்டு வத்தி குச்சியால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏற்றிடணும். ஏற்றி முடிச்சுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த தட்டை வந்து கையில் பிடிச்சிட்டு மூன்று முறை வந்து வலது புறமும் மூன்று முறை இடது புறமும் சுற்றிட்டு மூன்று முறை மேலே இருந்து கீழே இறக்கிட்டு இந்த கற்பூரம் வந்து நல்லா மலை ஏறணும். தானாக மலை ஏறிய பிறகு இந்த எல்லா பொருட்களும் வந்து நான்கு ரோடு கூடுது இல்லையா, அந்த இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு கொட்டுங்க. அப்படி முடியல, அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடலாம். இதுதான் இன்றைய வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பிரிவாச்சரணம்.